சமீபத்துல Facebook founder Mark Zuckerberg பேசின மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு 18 செகண்ட் வீடியோ அதிகமா வைரல் ஆச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, மார்க் ஜூகர்பெர்க் தன்னை பத்தி தானே அவதூறா பேசுற மாதிரி அந்த வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோல எல்லாரும் ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு தனியால் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன் பீப்புளோட டேட்டாஸையும் அவங்க பர்சனல் மெசேஜஸையும் திருடி வச்சிருந்தா என்ன நடக்கும், அப்படி ஒரு டேட்டாஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னும், நான் நினைச்சா எதிர்காலத்தை மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான அந்த வீடியோவுக்கு பல பேர் கண்டனம் குரல் எழுப்பியிருந்தாங்க. ஏன்னா மார்க் ஜூகர்பெர்க் ஃபேஸ்புக் ஏற்கனவே வந்துட்டு நிறைய டேட்டாஸ் திருடிட்டு இருக்காங்க, டேட்டாஸ் வந்து வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வீடியோ எல்லார் மத்தியிலையும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இந்த வீடியோ சில நாளுக்கு அப்புறம் தெரிய வந்தது, இது மார்க் ஜூகர்பெர்க்கே கிடையாது, இது ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மார்க் ஜூகர்பெர்க் மாதிரியே பேசப்பட்டது, அவருக்கு அவதூறு ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த டெக்னாலஜியோட பேர் அப்படின்னு சொல்லி திரும்ப தேடும்போது அதுக்கு தான் டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை தான் இந்த தடவை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது இந்த 10 வருட காலங்களில் அபரி விதமான வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. இந்த செயற்கை நுண்ணறிவு, ஸ்மார்ட் அசிஸ்டன்ட்டு, சமூக வலைதளங்கள், இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் இன்றைக்கி நுழைஞ்சிருச்சு. இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டாஸை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள், அதுக்கான தரவுகள் எல்லாத்தையுமே திருப்பி ஈஸியாக நம்ம எடுக்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அழகாக நமக்கு தேவையான விஷயங்களை திருப்பி கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் இன்னைக்கு மருத்துவம் துறையிலேருந்து எல்லா துறைகள்லையும் இந்த ஸ்மார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி வருது. அதுலேயும் இந்த இமேஜ் ப்ராசஸிங் ஃபீல்டு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக பயனும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபேஷியல் ரெகனைசேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஃபேஷியல் ரெகனைசேஷன்னா இன்னைக்கு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஃபோட்டோ கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க, ஃப்யூச்சரில் வயசானதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, சப்போஸ் ஒரு மேலாக இருந்தால் ஃபீமேலாக இருந்தால் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு ஃபீமேல் மேலாக இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த செயற்கை நுண்ணறிவு அந்த அளவுக்கு வந்துட்டு தத்ரூபமான ரொம்ப ஒரு டெக்னாலஜி, அதிக உச்சம் தொட்ட ஒரு டெக்னாலஜியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபேஸ் ஆப் நிறைய இருக்கு, நிறைய பேர் வந்துட்டு இன்றைக்கி கூகுள் பே கூட யூஸ் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி நிறைய ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்துலேயும் நல்ல பயன்களும் இருந்தாலும் ஈஸியாக வந்துட்டு ஒருத்தவங்களோட ஃபேஸை கண்டுபிடிச்சிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன்லேருந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆனால் கூட இதில் பெரிய பாதிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுதான் இந்த டீப் ஃபேக்ஸ். இன்றைக்கி டீப் ஃபேக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் மார்க் ஜூகர்பெர்க்கே சொன்னேன். மார்க் ஜூகர்பெர்க் பேசின மாதிரி தத்ரூபமாக எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு கேட்டால், இந்த டீப் ஃபேக் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பம் உண்மையிலேயே இதை வந்து ரொம்ப எளிதாக்கும் அப்படின்னு. ஏன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்கலையே அப்படின்னா, மார்ஃபிங் இருந்துச்சு, நான் சொன்ன மாதிரி ஃபேஸியல் ரெகனைசேஷன் இருந்துச்சு, பட் ஆனால் இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு அதை பற்றின அறிவு இருந்தால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படியே இருந்தால் கூட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகாது இந்த மார்ஃபிங்கோ இல்லை இந்த ஃபேஷியல் டெக்னாலஜியோ. பட் இந்த டீப் ஃபேக்ஸில் அப்படியே எக்ஸாக்டாக நம்ம ஒரு ஃபேஸ், நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் The truth is, I am Iron Man. Iron Man hit theaters in May of 2008, but while now it may be downright impossible to imagine anyone else playing the wisecracking Avenger, for years rumors have persisted that Tom Cruise was originally slated to lead the film. And since Marvel and Cruise have remained coy on the subject, we may never know why things didn't pan out. But that hasn't stopped us from wondering, how would the MCU have looked with Tom Cruise as Iron Man? I guess we'll find out. It's about legacy. It's about what we choose to leave behind. Yeah, I can fly. Let's face it, this is not the worst thing you've caught me doing. Shh, I've run out of patience. On to Roos! If you even cared, you'd actually be here. I did listen, kid. We've got to coalesce. Because if all we come at him with is a plucky... Together. I just finally know what I have to do. I am inevitable. And I... இப்போ பார்த்தா இந்த வீடியோ டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பண்ணப்பட்டதா?
டெக்னாலஜி டீப் ஃபேக்ஸை யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தங்க பிடிக்காதவங்களை வந்துட்டு தப்பாக சித்தரித்து அவங்க மேலே வந்துட்டு பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு கூட இதனால் செய்ய முடியும் அப்படின்றப்போ எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அதுவும் இந்தியா மாதிரியான சமூக கட்டமைப்பு உள்ள ஒரு இடத்துல ஒரு தப்பான பொண்ணுங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லை பிடிக்காத ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேஸை எடுத்துட்டு நம்ம என்ன விஷயத்தை சொல்கிறோமோ அதை ஃபீட் பண்ணி தப்பாக அவங்களை சித்தரித்து இந்த மாதிரி வந்து டீஃபெக்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து பரப்பி விட்டோம் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. அதுக்கு அடுத்த உச்சக்கட்டமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீஃபெக்ட்ஸ் மூலமாக இது வரைக்கும் பிறக்கப்படாத மனிதனை கூட டிசைன் பண்ண முடியுமா, அவனை பேச வைக்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் உலகத்தில் யாருமே ஒருத்தன் பிறக்கல, ஆனால் அந்த மாதிரி ஒரு உருவத்தை வச்சு அந்த உருவத்தை பேச வச்சு நம்ம சொல்கிற விஷயங்களை அதில் ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அந்த உருவம் அந்த விஷயங்களை டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிறப்போ யாருனே தெரியாத ஒரு விஷயம் ஒருத்தங்களை, அதாவது பூமிக்கே இல்லாத ஒருத்தங்களை நம்ம உருவாக்குற மாதிரியான இந்த டெக்னாலஜி நிச்சயமாக நமக்கு மற்றவன் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதனால உலக நாடுகள் மொத்தமும் பெரிய அச்சத்தில் இருக்கும் இந்த டெக்னாலஜியை பார்த்து பயந்து. அதுக்கப்புறம் இந்த அடோப் மாதிரி பல வந்து இந்த நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இதுக்கு இந்த தொழில்நுட்பத்துக்கு இன்னொரு தொழில்நுட்பம் தான் வந்து சொல்யூஷனாக இருக்க முடியும், இது ஒரிஜினலாக ஃபேக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு டெக்னாலஜி தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களும் அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த டீப் ஃபேக்ஸ் அப்படின்றத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இனி ஒரு வீடியோவை பார்த்தா ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பாருங்கள், இது இவங்க செஞ்சுருப்பாங்களா, இவங்க பேசுகிற வாய்ப்புகள் இருக்கான்னு. இனி ஒருத்தங்க பேசுகிற மாதிரி வீடியோ இருந்தால் கூட அதை முழுசாக நம்ப வேண்டாம் ப்ளீஸ், அதுக்கான தரவுகள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ப முயற்சி பண்ணுங்கள். நன்றி.